ராஜா விக்ரமாதித்தன் தொடர்கிறது வேதாளம் சொல்லிய புதிர்கதைகள் விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு வேகமாக திரும்பி நடக்கலாம் நான் வழியிலே வேதாளம் அவனை பார்த்து நீ அஞ்சானஞ்சமும் புத்திசாரி சாதுரியமும் உடையந்தானே ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது சோபாவதி என்ற ஒரு நகரம் உண்டு அதை ஆ அரசாண்ட யசகேது அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் நீதி வசமே கேது என்னும் சிறப்புடன் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து வந்தான் அவனுடைய தலைநகரில் சக்தி வாய்ந்த தெய்வம் என உலக பிரசித்தி அடைந்திருந்த துர்கை அம்மனுக்கு அழகான ஒரு ஆலயம் இருந்தது அதற்கு தெற்கே துர்கை தீர்த்தம் அப்படின்னு ஒரு தடாகமும் இருந்தது ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருஷமும் ஆஷாட மாதத்தில் சுக்லபட்ச சதுர்ச்சதி சதுர்தசி அன்றைக்கு அங்கே ஒரு பெரிய உற்சவம் நடக்கும் தேர் திருவிழா கொண்டாட்டங்களை காண்பதற்காக அன்றைய தினம் ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருந்தாங்க துர்கை அம்மனின் வரப்பிரசாதத்தினால் எதுவும் கைகூடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களெல்லாம் தடாகத்தில் தீர்த்தமாடி அம்மன் சன்னதியில் பலவித வேண்டுதல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க ஒரு சமயம் அந்த உற்சவத்தின் போது அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஸ் ஸ்நானம் செய்வதற்காக பிரம்மஸ்தலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து தவளன் அப்படின்னு ஒரு வாலிபன் வந்து சேர்ந்தான் அவன் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சவனாகவும் கோழ மனசு படைத்தவனாகவும் விளங்கியதுனால அவனுக்கு தீனதாசன் அப்படி ஒரு பெயரும் இருந்தது பயந்தாங்குழி மாதிரி இருப்பான் போல இருக்கு அவனுக்கு துர்கை அம்மனிடம் அபரிமிதமான பயபக்தி தேவியின் சக்தியில் அளவற்று நம்பிக்கையை கொண்டிருந்தான் அவன் தன் இதயத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய பெண்ணை மன மணக்கணும்னு சொல்லி முடிவு செஞ்சிருந்தான் அந்த உற்சவ காலத்தில் கந்தப்படன் என்பவனுடைய மகளான மதன சுந்தரி அப்படிங்கிற ஒரு கன்னி கன்னிப்பெண் வந்து தன்னை போலவே அங்கே ஸ்நானம் செய்து வந்திருக்கிறத இந்த தவளம் பார்த்தான் புது நிலவை பழிக்கும் அழகுடைய அவளை கண்டவுடனேயே அவனுக்கு ரொம்ப மனசை பறித்து கொடுத்து விட்டான் பறி கொடுத்து விட்டான் திருவிழா பார்க்க வந்த பெண் தனக்கு கிடைப்பாளா அப்படின்னு ஒரே ஏக்கமாக போச்சு அவன் அம்மன் கிட்டே போய் சன்னிதானது சந்தின சன்னிதானத்தில் நின்றுக்கிட்டு மகிஷாசுரமர்தினியே நான் கருதிய பெண்ணை மனைவியாக அடைவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் அவளோடு நான் சிறிது காலமே மன வாழ்க்கை ருசித்தாலும் போதும் என் உயிருன்னு ஒரே ஆசை என்னோடய உயிரோடு ஒரே ஆசை தீந்துரும் என் ஆசை அபிலாஷையை நிறைவேற்றம்மா அந்த பெண் என்னை மனம் செய்து கொள்வே கொள்வாளேயானால் மறுமுறை உன்னை ஸ்மரணை செய்யும்போது என் தலையை வெட்டி உன் பாதார சமர்ப்பிப்பேன் சமர்ப்பிப்பேன்னு அப்படி பைத்திய கார்த்தணுமா வேண்டிக்கிட்டான் அதன் பிறகு தன் கருத்தை கவர்ந்து கொண்ட அந்த கன்னிகை யார் எந்த ஊர் அதெல்லாம் விவரமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் அங்கே அவனுக்கு இருப்பு கொள்ளவே இல்லை ஆகாரம் செல்லலை இதை கண்டு அவன் தாயார் கவலை கொண்டு அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவனும் உண்மையை சொல்லிவிட்டான் உடனே தாயார் என்ன பண்ணார் கணவர் விமலரிடம் சென்று விஷயத்தை சொன்னார் இதை கேட்ட தகப்பனும் தன்னோட மகனை வந்து பார்த்து மகனே சுலபமாக கிட்டக்கூடிய இந்த விஷயத்துக்காக நீ இப்படி அதைரியப்பட்டு கலங்குற நான் கேட்டால் சுத்தப்பட தன் மகளை உனக்கு கட்டாயம் அணிஞ்செஞ்சு கொடுப்பான் அவனுக்கு நாம் குலம் செல்வம் அந்தஸ்து தொழில் முதலே எல்லாவற்றிலும் சமமானவங்க தான் எந்த விதத்திலும் குறை குறைந்தவர்கள் அல்ல அவங்களுக்கும் நம்மளும் ஈக்குவலாக தான் இருக்கும் எனக்கு அவனை தெரியும் அவனும் என்னை நன்றாக தெரிஞ்சவ தான் ஆகவே இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு செய்வதில் சிரமமெல்லாம் இருக்காதுப்பா கவலைப்படாத அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் இந்த மாதிரி விமலன் தன் மகனை பல வார்த்தைகளால் சமான சமாதானப்படுத்தினான் மறுநாள் அவன் தன் மகனுடன் புறப்பட்டு சுத்தப்படன் வீட்டுக்கு போனான் அங்கே தன் மகனுக்கு மதன சுந்தரிய மனம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டான் உடனே அந்த பொண்ணோட அப்பாவும் சம்மதிச்சிட்டான் முகூர்த்தம் பார்த்தபோது மறுநாளே நல்ல நாளாக இருந்தது அதனால் மறுநாளே கல்யாணம் நடந்துச்சு மதன சுந்தரியும் தவளனை பார்த்தது முதல் அவனை பிடிச்சி போச்சு அவளுக்கும் இந்த கல்யாணத்தில் அவளுக்கு பரம சந்தோஷம்தான் கல்யாணம் கழித்து தவளன் புது பெண்டாட்டியுடன் சொந்த ஊர் போட்டு திரும்பி வந்தான் விரும்பி விலை அடைந்த வாலிபன் புதுமணத்தின் ஆனந்த தேனை பருகி ஆசை தீர பல நாட்கள் இன்ப வாழ்வை அனுபவித்து வந்தான் அப்போது என்னாச்சு இவ்விதம் புதுமண தம்பதிகள் இருவரும் ஊரில் இருக்கிறச்ச ஒரு நாள் மதன சந்து சுந்தரியோட சகோதரன் வந்தான் தமையனுக்கு தங்கைக்கும் இடையே உயிருக்கு ரொம்ப அன்பு அதிகம் தங்கையின் வீட்டில் அவனை எல்லோரும் அன்போடு வரவேற்று குசல பிரசனம் அதாவது விசாரித்தாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன இதுன்னு சாப்பாடான பிறகு இளைப்பாறும் போது அவன் பெரியவர்களை பார்த்து ஊரிலே தேவியின் உற்சவம் நடைபெறுகிறது அதற்கு என் தங்கை மதன சுந்தரியையும் அவள் கணவரையும் அழுத்து போக போகிறேன்னு சொன்னான் மறுநாள் காலையில் தவளன் தன் மனைவி மதன சுந்தரியுடன் மாமனார் வீட்டுக்கு கிளம்பினான் உரிய காலத்தில் அவர்களுடன் சோபாவதி நகரை அவன் அடைந்து விட்டான் நகர்ப்புறத்திலே துர்கையின் பெரிய கோயில் இருப்பதை தவளன் கண்டவுடனே அவனுக்கு பக்தி மேலிட்டு விட்டது அம்மனின் என் சன்னிதானத்தில் அவன் முன்னூறு முறை சமயம் செய்த பிரதிங்கை விஸ்வரூபம் எடுத்து அவனுடைய நெல் நெஞ்ச முள் போல தைச்சிது பயந்துட்டான் ஏன்னா தலையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா அந்த சந்தர்ப்பத்தில் தன் சபதத்தை நிறைவேற்றி விட தீர்மானித்த தவளன் தன் இளம் மனைவியையும் மைத்துனனையும் நோக்கி நீங்கள் இங்கேயே தடாகத்தின் நெல் இழைப்பாருங்க நான் ஆலயத்தின் உள்ள துர்கையம்மனை சேவித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் வணங்கிட்டு வந்துடுறேன் நிர்மானுஷ்யமான ஆலத்தினுள் பயங்கர ரூபிணியை உன் தங்கை பார்த்தா ரொம்ப பயப்படுவா அவளுக்கு துணையாக நீ இரு நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னான் ஆனால் இவனுக்கு ரொம்ப பக்தி அதிகம் மகிஷாசுரனை கீழே தள்ளி மிதித்த காலையும் தானவர்களை வென்ற பதினெட்டு கரங்களையும் கொண்டு பயங்கரமாக விளங்கிய துர்காதேவியை அவன் வழிபட்டு வணங்கி பிரார்த்தித்தான் அப்போது அவன் மனதில் பழைய எண்ணம் புதிய உருவில் வைராக்கியம் சித்தமாக உதித்தது தேவியின் அருளை பெறைய மக்கள் எல்லோரும் பலவிதமான உயிர்ப்பலிடுகிறாங்க அவ்விதம் இருக்க தேவியை திருப்தி செய்து பரகதியில் உய்வதற்காக ஏன் அவளுக்கு என்னை பலியிட்டு கொள்ளலாகாது இவ்விதம் உடனே அவன் நிர்மானுஷமாக இருந்த அந்த கர்ப்பகிரகத்தில் இருந்த நீண்ட முக்காலத்துக்கு முன்னதாக யாரோ காணிக்க செ செலுத்தியிருந்தாங்க கத்தி அதை என்ன பண்ணாங்க ம ஒரு மணியை கட்டி தொங்க விடப்பட்டிருந்த அந்த சங்கிலியை எடுத்து தன் தலைமையை முடிந்து கட்டிவிட்டு அந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்து கொண்டு விட்டான் துண்டித்த உடனே தலைமையிற்கட்டு அருந்து தலைவேறு உடல் வேறாக கீழே விழுந்துருத்தும் வெளியே நேரமாக காத்திருந்த மைத்துனனும் கோவிலுக்குள் போய் தன் தங்கை புருஷன் திரும்பி வராததை கண்டு எதனால் தாமதம் ஏற்பட்டது அப்படின்னு அறிய விரும்பினான் தங்கையை நீங்கேரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனான் உள்ளே போனவுடனே அந்த சகோதரியோட கணவன் தலையறந்து கிடப்பதை பார்த்து கலங்கிட்டான் இதை போர் சொன்னால் என்ன தங்க என்ன எப்படி சகிப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் அதை மனம் குலைந்த அவனும் அதே கத்தியால் அதே போல் தன்கழுத்தியும் அறுத்து கொண்டு தலைவர் உடல் வேறாக கிடந்து விட்டான் போன புருஷனும் அண்ணனும் வராததை பார்த்து இந்த மதன சுந்தரி ரொம்ப கலவரம் அடைஞ்சு என்ன பண்ணினா உள்ளே போனான் தன் கணவனும் அண்ணனும் கிடந்த நிலையை பார்த்த உன்னுடனே அவள் நிலை கலங்கி பூமியில் உழுந்து புரண்டான் ஐயோ என்னது என் வாழ்க்கை பாழாயிற்றே என்று மதன சுந்தரை அலறினான் இவ்விதம் திடீரென்று கொலையுண்ட இருவரையும் நினைத்து அவள் பலவாறாகவும் பிரலாபித்தான் நீ வாழ்வினால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகே மக்களின் நல்வாழ்க்கை மாங்கல்யம் சம்பத்து ஆகியவற்றை காத்து ரட்சிக்கும் தேவி நீ மாதர்களுக்கு உண்மையின்றி உண்மையின்றி புகலிடம் யாரு உன் கணவரான சிவபெருமானை உன் உடல் பாதிலேயே வச்சுருக்க அதுதான் இருந்தும் நீ என்னுடைய கணவனையும் சகோதரியையும் ஏன் அப அபகரிச்சுக்கிட்ட நான் சதா உன்னை நம்பி தானே வாழறேன் அப்படி இருக்க நீ செய்தது நியாயமா அப்படின்னு கேட்டான் இப்போது உன்னை நான் ஒரு வரம் அளிக்க வேண்டுகிறேன் எதற்கும் மறுகதையற்றை உடலை உன் சந்நிதியில் இப்போதே தியாகம் செஞ்சுட்றேன் இனி எனக்கு கிடைக்கப் போகும் மறுஜென்மத்தில் அது எதுவாக இருந்தாலும் சரி இவ்விருவரையுமே என் கணவராகவும் சகோதரராகவும் நீ படைக்கணும் அப்படின்னு அடையும்படி நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னான் இவ்விதம் தேவியை மதன சுந்தரி வேண்டி கொண்டு மறுபடியும் மாதாவை பணிந்து எழுந்தாள் பிறகு அவள் பக்கத்தில் இருந்த கொடியை கொண்டு சுருக்கு தயார் செய்து அதை ஒரு அசோக மரத்தில் கட்டினான் தன் கழுத்தை நீட்டி அந்த சுருக்கை போட்டுக்கொள்ளும் சமயத்தில் ஆகாசத்தில் ஒரு அசரீ கேட்டது ஏய் அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே குழந்தா குழந்தாய் நீயே சிறுசானாலும் உன்னுடைய மன உறுதியை கண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் இந்த சுருக்கு இப்படியே இருக்கட்டும் நீ உன் கணவன் சகோதரன் ஆகியவர்களுடைய தலைகளை அவர்கள் உடலுக்கு உடல்களுடன் சேர்த்து விட என் அருளால் அவர்கள் மறுபடியும் உயிர் பெற்று விடுவாங்கன்னு சொன்னாங்க உடனே ஓடினான் அதே மாதிரி தலையை சேர்த்தா அவர்கள் ஒருவரை நல்ல அசிரியர் வாக்குப்படியே உயிர் பழச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அவர்கள் ஒருவரை ஒருவர் அளவளாவை தங்களுக்கு நேரிட்ட புனர்ஜென்மத்தை கேட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்க அப்போ துர்காதேவி வழிபட்டு மூவரும் மேற்கொண்டு தங்கள் பிரயாணத்தை தொடங்கினாங்க நடந்து செல்லும் போது தலைகளை மாற்றி வைத்து விட்டதை மதன சுந்தரி அறிந்து கொண்டாள் அவளுக்கு கலக்கம் ஏற்பட்டது அவசரத்தில் தலையை மாற்றி வச்சுட்டா அண்ணாவோட தலையை அந்த இது கணவனோட உடலோடும் கணவனுடைய தலையை எடுத்து அண்ணாவோட உடலோனும் சேர்த்துட்டான் சிச்சோ தமயம் உடலோடும் கூடிய ஒரு உருவம் கணவன் உடலோடும் தமையனின் தலையோடும் கூடிய ஒரு உருவம் இவ்வுருவரில் மத இந்த உருவத்தில் மதன சுந்தரிக்கு கணவன் யார் தமையன் யார் இவ்விதம் வேதாளம் கூற விக்ரமாதித்தன் மகாராஜன் சொன்னார் இந்த ரெண்டு உருவங்களில் எவன் அவளை தன் மனைவி என்ற நினைப்பில் பார்க்கிறானோ அவன்தான் அவளுடைய கணவன் அப்படின்னு சொல்லிடுறான் இந்த பதிலை கேட்டு மறுபடியும் வேதாளம் முருங்க மரத்துக்கு ஓடித்து ஏன்னா அந்த பதில் சரியான பதில் நன்றி வணக்கம்